பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு சிட்னியில் ஓப்பல் கார்டு இருக்க மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கோ கார்டு இருக்குது. ஸோ அந்த கோ கார்டை நம்ம எப்படி வாங்கணும், இந்த சவுத் பிரிஸ்பேனோட ஹோல் ஹிஸ்ட்ரி வந்து வச்சுருந்தாங்க. பிளாட்ஃபார்ம் மேலே ஏறும்போது இந்த புகைப்படங்கள்லாம் இருந்துச்சு. இது வந்து ஆஸ்திரேலிய பழங்குடியினரோட ரயில் பயணங்கள் எப்போவுமே நல்லா இருக்குங்க. அதுவும் இந்த பிரிஸ்பேன் சிட்டியில் ரொம்பவே அமைதியான ஒரு ரயில் பயணமாக தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்னி தமிழ் ஃபேமிலி விலாக்ஸ். இது வந்து பிரிஸ்பேன் சீரீஸ் தாங்க. சிட்னி தமிழ் ஃபேமிலி பிரிஸ்பேனில் இருக்கோம். ஸோ நிறைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விலாக். இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். என்ன ராஜ் சொல்லுங்க அதை பற்றி. ஆமாங்க, இப்போ நம்ம இருக்கிறது வந்து சவுத் பிரிஸ்பேன் ஸ்டேஷனில் இருக்கோம், பிரிஸ்பேனில். ஸோ என்ன ஐடியானா, இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு இந்தியன் கிராசரி ஷாப் போகலான்னு பார்த்தோம். இங்கேருந்து ஒரு 2-3 kilometers இருக்குது. ஸோ வந்து அந்த ஷாப்பில் போயிட்டு கொஞ்சம் தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிக்கலான்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து ஒரு வீடியோ போடலான்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகலாம் பார்த்தோம், ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் ஏதாவது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே என்ன தேவைன்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு சிட்னியில் ஓப்பல் கார்டு இருக்க மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கோ கார்டு இருக்குது. ஸோ அந்த கோ கார்டை நம்ம எப்படி வாங்கணும், ப்ளஸ் வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து அந்த ட்ராவல் அண்ட் அந்த க்ராசரி ஷாப்பிங்லாம் கண்டினியூ பண்ணலாம்னு அந்த வீடியோ பார்த்து அதோட கண்டென்ட். ஏன்னா இது வந்து இப்போ யார் நீங்கள் இதை பார்க்குறனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா வரீங்க அப்படின்றப்போ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி மீடியமில் தான் யூஸ் பண்ண முடியும். எல்லாமே கேஷ்லெஸ் ட்ரான்ஸாக்ஷன் தான் இங்கே. ஸோ அதனால வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நான் வந்து இங்கே இருக்கிற ட்ராவல் கார்டு, அதாவது பிரிஸ்பேனில் இருக்கிற ட்ராவல் கார்டு என்னன்றத பார்ப்போம். பிரிஸ்பேனா ஆல் ஓவர் குயின்ஸ்லாண்ட் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்னியில் ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இந்த ஓப்பல் கார்டு அப்படின்றது. ஸோ இந்த ஓப்பல் கார்டு வந்து சைல்டோட ஓப்பன் கார்டு, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸோட ஓப்பல் கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து நம்ம சிட்னியில் ட்ரெயினில் பஸ்ஸில் எங்கே போனாலும் இந்த கார்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம இதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே இல்லை பஸ்ஸில் உள்ளே போயிட்டு நீங்கள் எங்கே போகணுமோ போயிட்டு திருப்பி டேப் ஆஃப் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஸோ இதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே குயின்ஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு இருக்க கார்டு வந்து அதோட பேர் வந்துட்டு கோ கார்டு டிரான்ஸ்லிங் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு கோ கார்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து ப்ளூ கலர் கார்டு, அப்புறம் வந்து கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கார்டு, சேம் அதே கலர் தான். நீங்கள் வந்து ஓப்பல் கார்டு மாதிரியே தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் வாங்கணும், எப்படி ஓப்பல் கார்டு நீங்கள் சிட்னியில் வாங்குறீங்களோ அதே மாதிரி ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கோ கார்டு வாங்கிக்கோங்க. இதில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்னியில் வந்து இந்த ஓப்பல் கார்டு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து இதை ரீசார்ஜ் மட்டும் தான் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து இந்த கோ கார்டுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் எதுவும் கிடையாது. பட் இங்கே வந்து இந்த கார்டுக்கு வந்துட்டு அடல்ட் கார்டுக்கு வந்து $10 டெபாசிட், ப்ளஸ் வந்து கிட்ஸ் கார்டுக்கு வந்துட்டு ஒரு $5 டெபாசிட் கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன நல்ல விஷயம்னா வந்து நீங்கள் இந்த கார்டை வந்து $10 டெபாசிட் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கார்டு உங்களுக்கு ஒன்ஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருக்க டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசிப்ட் கொடுப்பாங்க நீங்கள் கார்டு வாங்கும்போது. நீங்கள் டெபாசிட்டை திருப்பி வாங்கும்போது இந்த மாதிரி இந்த ரிசிப்டை திருப்பி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் வாங்கும்போது இதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே ராஜ், டீட்டெயில்டாக அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பிரிஸ்பேனோட ட்ரெயினில் போய் இந்தியன் கிராசரி போக போகிறோம். ஸோ அங்கே என்னோட ஷாப்பிங் கண்டினியூ ஆகுது. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த சவுத் பிரிஸ்பேன் ஸ்டேஷன் ரொம்பவே அமைதியாக இருந்திருந்தாங்க சொல்லணும். பட் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருந்தது. என்னென்னா வந்து இந்த சவுத் பிரிஸ்பேனோட ஹோல் ஹிஸ்ட்ரி வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து புகைப்படங்கள்லாம் வந்து இங்கே பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது 1874 இப்போ 2000 வரைக்கும் இந்த சிட்டிக்குள்ளே நடந்த முன்னேற்றங்கள் என்னென்ன, இந்த சிட்டி எப்படி இருந்தது, என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாம் ஃபுல்லாமே பதிவு பண்ணியிருந்தாங்க. மா
பிளாட்ஃபார்ம் மேலே ஏறும்போது இந்த புகைப்படங்கள்லாம் இருந்துச்சு. இது வந்து ஆஸ்திரேலிய பழங்குடியினரோட புகைப்படங்கள் தாங்க, ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃப்ஸ். இது ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்களோட வரலாறு வந்து மக்களுக்கு சொல்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குற நிமித்தமாக வந்து அவங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்தது. அவங்க என்ன மாதிரி வாழ்வியலில் இருந்திருக்காங்க, அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் என்ன, என்ன மாதிரி உடை அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இது காட்டுற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம சவுத் பிரிஸ்பேன் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஒரு 2 மினிட்ஸில் இங்கே ட்ரெயின் வருது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு இந்த குயின்ஸ்லாண்ட் ஸ்டேட்டோட ட்ரெயின் சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறோம். மொதல் தடவை நாங்கள் வந்து என்எஸ்டபிள்யூவில் நிறைய ட்ரெயின் நாங்கள் ஜேர்னி நிறைய பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து குயின்ஸ்லாண்ட் ஸ்டேட்டில் இப்போ தான் பண்ணுறோம். ரயில் பயணங்கள் எப்போவுமே நல்லா இருக்குங்க. அதுவும் இந்த பிரிஸ்பேன் சிட்டியில் ரொம்பவே அமைதியான ஒரு ரயில் பயணமாக தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ இங்கே வந்து சிட்னி சிட்டி மாதிரி இங்கே வந்து ரொம்ப பரபரப்பாக இல்லை. இந்த சிட்டி வந்து மக்கள் தொகை கம்மியாக தான் தெரிஞ்சுது, அதனால ரொம்ப அமைதியாக தான் இருந்தது ட்ரெயின்ஸில் கூட. ஸோ இங்கே வந்து சென்ட்ரல் வந்து இறங்கிட்டோம். சவுத் பிரிஸ்பேன்லேருந்து சென்ட்ரல் வந்து ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். இப்போ டேப் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போவோம். நம்ம போக வேண்டிய கடைக்கு இந்தியன் கிராசரி ஷாப் வந்து நம்ம நடந்து போகலாம். நாங்கள் இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் இறங்கினோங்க. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் தான் இந்த இந்தியன் கிராசரி ஷாப் இருந்தது. ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப மெயினான ஒரு ஸ்டேஷன். இங்கே நிறைய வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இருந்தது. அது போக ரொம்ப பழமையான பில்டிங்ஸையுமே இங்கே பார்க்க முடிஞ்சது. அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோடனே இந்த ஷாப்பை பார்த்துட்டோங்க. இதுதான் ஆல் இன் ஒன் இந்தியன் கிராசரி ஷாப்பிங். ஸோ இங்கே தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம இங்கே வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ், கொஞ்சம் நாங்கள் ஒரு 10 டேஸ்க்கு தங்கி இந்த தேவையான இந்தியன் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஓகேங்க, ஒரு வழியாக இந்தியன் கிராசரி ஷாப்பிங் கடையை கண்டுபிடிச்சி எங்களுக்கு தேவையான ஷாப்பிங்கும் வாங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து ட்ராவல் ப்ளஸ் ஒரு இந்தியன் கிராசரி ஷாப்பிங் பிரிஸ்பேனில் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஆமாங்க, ஸோ வந்து ட்ரெயினில் வந்து சவுத் பிரிஸ்பேன்லேருந்து இங்கே சென்ட்ரல் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த கிராசரி ஷாப்பில் தான் வந்து வாங்கினோம். கொஞ்சம் எங்களுக்கு தேவையான இந்தியன் கிராசரிஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். சிட்னி தமிழ் ஃபேமிலியிலேருந்து பாய்.